இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடி தோட்டத்துல வளர்ந்த பிரண்டையே நான் பறிச்சிட்டு போய் உங்களுக்கு துவையல் செய்யறது எப்படின்னு காமிக்க போறேங்க. இப்ப பாருங்க, பிரண்டையே நான் எடுத்துக்கிறேன், பாருங்க இந்த அளவு போதும் ஒரு குடும்பம் சாப்பிடுறதுக்கு. இந்த பிரண்டை துவையல் உங்களுக்கு இன்னைக்கு செய்து காமிக்க போறேன், போலாமா? எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்பசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் இப்ப மேல இருந்து பிரண்டை பறிச்சுட்டு வந்தேன் பாத்தீங்களா. பிரண்டை பறிக்கும் போது ஒரு சாரி, இப்போ ஒரு சாரி, ஏன்னா அது கொஞ்சம் சிந்தட்டிக்கா இருக்குங்க. நான் அடுப்புக்கிட்ட வரும்போது எப்பவுமே காட்டன் சாரி தான் வேர் பண்ணுவேன், அதனால மாத்திட்டு வந்துட்டேங்க. சரி, பிரண்டை துவையல் செய்து காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, தெரியாதனால நான் சொல்லணும். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தணும், உடனே பக்கத்தில் கோயில் மணி மாதிரி ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும், அதையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பதிவுகள் போடுறேனோ அதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். சரி, இந்த பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சில தகவல்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும், அதையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பதிவுகள் போடுறோம்னாங்க அதெல்லாம் உங்கள் கவனத்திற்கு வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க, அங்க எங்களுடைய யூடியூப் லிங்க் கொடுத்துருப்போங்க, அதை நீங்க தொட்டீங்கன்னா நேரா பாத்தீங்கன்னா எங்க யூடியூப்க்கு போயிடும். அங்க போனீங்கன்னா என்னென்ன பதிவுகள் இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நீங்க பாக்கலாம். சரி, இப்ப பிரண்டை துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கலாமா? பிரண்டை ஒரு 6 அடி நீளம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் அறிந்தது 1, காஞ்ச மிளகா 6, உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி சிறிய துண்டு 2 பல், சீரகம் 1/2 டீஸ்பூன், புளி 1 திராட்சை அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ பிரண்டை துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோங்க. முதல் பிரண்டை துவையல் எதுக்காக சாப்பிடணுன்றத சொல்லிக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ரேஷன் சிசேரியன் பண்ண பின்னாடியோ, இல்ல யூட்ரஸ் ரிமூவ் பண்ண பின்னாடியோ, நிறைய சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ண பின்னாடியோ, இல்ல வயது காரணமாகவோ நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மூட்டு வலி வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கணு மாதிரி இருக்குல்ல, இந்த விரல் கணு, அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வருங்க. பொதுவாகவே போன் பெயின்ஸ் எல்லாம் வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு 35 இல்லாட்டி 40 வயசு ஆனோடனே அவங்க ரெகுலரா எந்த டாக்டர்கிட்ட போறாங்களோ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு மல்டி விட்டமின் அவங்களாவே கேட்டு எழுதி வாங்கி சாப்பிடணுங்க. ஏன்னா அந்த வயதுல கட்டாயம் எடுத்துக்கணும் எல்லா பெண்களும். ஆனா அந்த விழிப்புணர்வு யாருக்குமே கிடையாது, அதனால யாருமே எடுத்துக்கிறது இல்லை. அதனால பாத்தீங்கன்னா விட்டமின் டிபிஷியன்சினால, கால்சியம் டிபிஷியன்சினால நம்ம போன்க்கு எல்லாம் தேஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி ஆகாம இருக்கணும். நம்ம அடிக்கடி வந்து பிரண்டைய உணவுல சேர்த்துக்கணுங்க. அது வந்து துவையல் வடிவத்துலதான் நல்லா இருக்கும், வேற எதுவுமே அந்த பிரண்டைய செஞ்சு சாப்பிட முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய், அந்த சின்ன சின்ன பெண்களுக்கு எல்லாம் இன்னைக்கு இந்த கோழி சாப்பிடுறாங்க பாத்தீங்களா, நாட்டுக்கோழி இல்லாம பிராய்லர் கோழி சாப்பிடறதுனால அந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு மாதவிடாய் எல்லாம் சரியான நேரத்துல வர்றது இல்லை, மெச்சூர் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டு 1 வருஷம் கழிச்சு வருது. அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். இந்த பிரண்டை துவையல வந்து அடிக்கடி உணவுல நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி பிசிஓ ப்ராப்ளம் எல்லாம் வரவே வராது. பிசிஓ ப்ராப்ளம் வந்து முதல் டாக்டர்கிட்ட போகும். எல்லாருக்குமே நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா முதல்ல நம்ம டாக்டர்கிட்ட போகணும். ரெகுலரா எந்த டாக்டர் சூட்டாராங்களோ அவங்க கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரண்டை எல்லாம் சாப்பிடுற சைடு எஃபெக்ட் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இது சாப்பிடும் போது சைட் எஃபெக்ட் வருமா, நாங்கம்மா என்ன இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்கிலீஷ் மெடிசன் பாட்டுக்கு அதுவா டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அது பாட்டுக்கு அதை சாப்பிடுங்க, நம்ம வந்து இது பாட்டுக்கு இது சாப்பிட்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோம் ரெமடிஸ். இது வீட்டுல செஞ்சு நம்ம சாப்பிடறதெல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கிராமத்துல எல்லாம் பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வலுவாக வாழ்ந்துருக்காங்க. சாதாரண சாப்பாடு தான். இன்னைக்குதான் நம்ம மருந்து மாத்திரை டாக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு தேடி சுகர் அப்படி இப்படி தேடி போறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடல் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலா விளையக்கூடிய கண்ணுக்கு முன்னாடி விளையக்கூடிய பொருள்களை எடுத்து அதை செஞ்சு சாப்பிட்டாங்க. நாக்குக்கு ருசி பார்க்கல, சிலவற்றை நாக்குக்கு ருசி பார்க்கலாம், சிலவற்றை பாத்தீங்கன்னா நம்ம கட்டாயம் வந்து இந்த நோய் தீர்க்கும் மருந்தாக உணவுல சேர்த்து கொள்ளுங்க. சரி, இப்போ செய்முறைக்கு போலாமா? முதல்ல நான் என்ன பண்ணிருக்கேங்க, இந்த பிரண்டைய புளி தண்ணியில நம்ம பிரண்டைய வெட்டிட்டு 15 நிமிஷம் உப்பு போட்டு ஊற வச்சிருங்க. அது கொஞ்சம் அரிப்புத்தன்மையை எடுத்துரும். இப்ப பிரண்டைய சுத்தம் செஞ்சு அரியறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவர் மாதிரி கையெல்லாம் பாத்தீங்கன்னா அரிக்கும். அது எப்படி தெரியுமா பண்ணுவோம், அரிக்காம இருக்கணும்னா நமக்கு கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணுங்க. இந்த
ஃபார்ம்ல தான் கடைக்கணும். நான் ஏற்கனவே அலசி வச்சிருக்கேங்க. ஃப்ரெஷ் பரண்டன்றதுனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலசா இருக்குமா பாருங்க. ஒரே நட்பு இதுவே வந்து நம்ம கொஞ்சம் நாள் போட்டது எடுத்தோம்னா அது என்ன ஆயிடும்னா அந்த தோலெல்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த முருங்காய் இப்படி எடுத்தா இப்படி வரும் உங்க நாள் இவ்வளவுதான் எடுக்கணும்னா இவ்வளவுதான். ஒரு கையில பீன்ஸ்ல எல்லாம் நார் எடுப்போம்ல, ரொம்ப இலசா இருக்கு, ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எடுக்க வேண்டிய விதத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பாருங்க. இப்படி அவ்வளவுதான், இப்படிதான் பீன்ஸ் உரிச்சா ஒரு நார் வரும் இல்ல, அந்த மாதிரிதான். பொதுவா முருங்கா இந்த மாதிரி நார் எடுத்து போடுவாங்க, அப்படி போடக்கூடாதுங்க. அந்த நார்லதான் சத்து இருக்கு, டேஸ்டா வருதுதான். இந்த மாதிரிதான் நான் வெட்டி வெட்டி போட்டிருக்கேன். இப்படி குட்டி குட்டியா பாருங்க, ரொம்ப ஈஸி வெட்டுறது, ரொம்ப இலசா இருக்கிறதுனால இப்படி குட்டி குட்டியா வெட்டி போட்டிருக்கேன். இதை இப்போ பயன்படுத்தலாம். இப்போ இந்த பெரண்டை பாத்தீங்கன்னா எவ்வளவு இலசா இருக்குல்ல, நான் அதை உங்களுக்கு நறுக்கி காமிச்சேன்ல. இது பாத்தீங்கன்னா பெரண்டையிலே நாலு வெரைட்டி, நாலும் அஞ்சு வெரைட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து சாப்பிடக்கூடிய வெரைட்டி, ரொம்ப இலசா இருக்குது. நீங்க பாத்துட்டீங்க, இந்த பக்குவத்துல எடுத்து நம்ம சாப்பிடணும். கிராமத்துல தானா வளர்ந்து கிடப்போம், அதோட அருமை தெரியாமல் நிறைய பேர் அப்படியே விட்டுறாங்க. தானா முளைச்சு கிடக்கிறது இங்க நமக்கு எல்லாம் சுலபமா கிடைக்குது இல்ல, அதனால நாட்டு மருந்து கடையிலயோ இல்ல கீரைக்கார மாட்ட சொல்லி வச்சீங்கன்னா கிராமத்திலயும் நல்ல பரண்டை பறிச்சுட்டு வந்து அவங்க கிட்ட தினமும் கொண்ட சொல்லி இல்ல வாரத்துல மூணு நாள் சாப்பிடுங்க. நான் தூசி பாக்காதீங்க, நான் இப்ப செய்யறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்ப என் வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா புஷ்பணம் கிராமத்துல அவங்க வீட்டு பக்கத்துல இவருடைய சித்தி இருந்தாங்க, என் வீட்டுக்காரோட சித்தி, அதாவது மேரிகாந்த் அண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய அம்மா. அவங்க பாத்தீங்கன்னா குடுகுடு பாட்டின்னு சொன்னாங்க. நான் பாத்திருக்கேன் கண்ணால, 90 வயசு அவங்க அப்படி ஓடுவாங்க தோட்டத்துல எல்லாம் போயிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிராமத்துல ஆடெல்லாம் ஓடும், அதை திரத்திட்டு ஓடுவாங்க. 90 வயசுக்கு மேல இருந்தாங்க அவங்க. ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன், பிரட்டை துவையல் இல்லாம சாப்பாடே சாப்பிட மாட்டாங்களாம். அந்த முதுகு வலி எலும்பு வலி எல்லாம் எடுத்துட்டு அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க, நான் கண்கூடாக பார்த்ததுங்க. சரி, இப்ப துவையல் செய்யறதுக்கு போயிடலாம். இப்ப பாருங்க, நான் முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கிறேங்க. அதுல ஒரு 2 டீஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்ப நீங்க வந்து எண்ணெய் எண்ணெய் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. நான் காய்கறி காய்கறி எண்ணெய் தான் போட்டிருக்கேங்க. இப்ப பாருங்க, அதுல நான் முதல் உளுத்தம் பருப்பு போட்டுறேன். இப்ப பாருங்க, உளுந்து வந்து பாதி ஒரு மாதிரி செவந்துச்சு, அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன். அப்புறம் பூண்டு பதும் இங்கேயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகா வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்கன்னா, ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப பரிசுரம் இல்லாமல் ஒரு மீடியமாக சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது நான் புளி சேர்க்குறேங்க. அடுத்தது சீரகத்தை சேர்க்குறேன். அடுத்தது கடுகு சேர்க்கறேன். என்னது கடுகு தாளிக்கிறதெல்லாம் சேர்ப்பாங்க, இதுல போய் சேர்க்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கடுகு எது சேர்த்துருக்கேன்னா கடுகுல ஒரு காரம் இருக்கும், அதே மாதிரிதான் பிரண்டையில இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்ல, முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லி இந்த கடுகு வந்து அந்த பிரண்டையுடைய அந்த காரத்தை கொஞ்சம் தணிக்கும், அதனால நான் இதை சேர்த்துருக்கேங்க. அடுத்தது நம்ம பிரண்டை சேர்க்க போறோம். இப்போ பாருங்க, பிரண்டையும் போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும். இங்கே பாருங்க, இந்த பிரண்டை நிறம் ஒரு மாதிரி பழுப்பாக மாறணும். இதில் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், அதனால் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் இருக்கும். நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாங்க. இது அடிக்கடி நீங்க வந்து உணவுல சேர்த்துக்கோங்க, அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா பூண்டு இருக்கு இதுல கேஸ் எடுக்கிறதுக்கு, இஞ்சி இருக்கு நமக்கு உடல் வலியை எடுக்கிறதுக்கு, அப்புறம் பிரண்டை பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ஸை எடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்து கூட சாப்பிடவோ இல்லை இதனுடைய. இப்போ பாருங்க, நான் அடுப்பு அணைச்சிட்டேன், சரியான பக்குவத்தில் இருக்கு, எல்லாமே சரியா வதக்கியிருக்கோம். நம்ம அடுப்பு விட்டு இறக்கிடலாம். எப்படின்னா அந்த இதுல இருக்கிற சூடு இருக்குல்ல, அதுவும் இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அது இன்னும் கொஞ்சம் வதங்கிடும்ல தானா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டம் போட்டோம் இல்லையா, அதை பற்றி எனக்கு பதில் சொல்லவே முடியலைங்க. உண்மையாலுமே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மட்டும் எப்படிங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேங்க. அந்த மாடி தோட்டத்தை பராமரிப்பவர் யார் என்றால்
திரு புஷ்பவனம் குப்புசாமி என் கணவர் தான் பராமரிக்கிறாருங்க. அது ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, எப்படி அது வந்து ஆரம்பிச்சிங்க, அதுக்கு வயசு என்ன ஆகுது மாடி தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட வயசு பார்த்தீங்கன்னா 24-25 வயசு ஆயிடுச்சுங்க. எப்படி ஆரம்பிச்சோம்னா, கல்யாணம் ஆன புதுசுல புஷ்பவனத்துக்கு போனவங்க. என் வீட்டுக்கார் வந்து எனக்கு பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனாரு. ஏன்னா ஊரே புஷ்பவனம், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ இருக்கும். போனார், போயிட்டு அப்படியே கொஞ்சம் முகம் வாடிட்டு வந்தார். அப்புறம் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி பூ கேட்டேன், எல்லா பூவும் கல்யாணத்துக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்தா அவர் பாவம் என்ன பண்ணுவார் இல்லையா, ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி துண்டாவது கொடுங்கன்னு நான் கேட்டேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோட மனசில் அந்த வருத்தத்தை வச்சுக்கிட்டு வந்த உடனே அங்கிருந்து என்ன பண்ணாரு, கார்டன் போனாருங்க. எனக்கே சொல்லலை, போனாரு நிறைய மல்லிப்பூ பதியம் வாங்கிட்டு வந்து வச்சாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 25 வருஷம் ஆகுது ஒவ்வொரு மல்லி செடிக்கும். அப்படியே அதுல இருந்தே பதியம் எடுத்து 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 வச்சுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட என்கிட்ட மல்லி செடி தொட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் காமிச்சேன், அதுக்கு மேலே அவருக்கு வந்து தூக்கி ஏறி இருக்கே மனசு இல்லை. அதனால அந்த பில்டிங் மேலே சைடு கார்னர்ஸ்லாம் வச்சிருக்காரு. முழுமையான தோட்டம் காமிக்கல, நான் காமிக்க நேரம் இல்லை. ஏன்னா என் வீட்டுக்காருக்கு அன்னைக்கு அவருடைய பாடல்கள் மேலே ஆராய்ச்சி செய்யறதுக்கு MOP வைஷ்ணவா காலேஜ் பொண்ணுங்க வந்து ரொம்ப நேரமாக காத்திருந்தாங்க. அதனால அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் நிறையா பாருங்க, உங்களுக்கு போக போக என்னுடைய தோட்டத்தை பற்றி இன்னும் பாதி இருக்குது, அதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பதியம் போடுறது கட்டாயம் காமிப்பேங்க. எங்கெங்கே என்னென்ன வாங்கணுன்றது, என்ன உரம் போடணுன்றதெல்லாம் போக போக நாங்கள் சொல்லித்தரோம் உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு மல்லி செடிக்கும் பார்த்தீங்கன்னா 25 வயசு, அது 25 வயசு ஆயிடுச்சுங்க. அவர் ஆரம்பிச்சாரு, எனக்கு ஆரம்பத்தில் அவ்வளவு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. அப்புறம் போக போக பார்க்க பார்க்க எனக்கும் ரொம்ப அதில் மனசு என்னமோ ரொம்ப மகிழ்ச்சி கிடைச்சதுங்க. அப்புறம் எனக்கு மூலிகை மேலே என்னமோ ரொம்ப ஒரு ஈடுபாடு வந்தது. மூலிகை பற்றி அறிய அறிய எனக்கு அது மேலே ஈடுபாடு வந்துட்டு காய்கறியை காட்டிலும் இன்றைக்கி மூலிகை போட்டுக்கிட்டு இருக்கோம். சாமிக்கெல்லாம் பூ கிடைக்கிது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, திரும்ப திரும்ப நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்களே ஒரு கிராமத்துக்கு போன மாதிரி எங்களுக்கு அது பார்த்தோன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை பார்த்தோன்னா ரிலாக்ஸாக இருக்குது மேடம், என்னமோ தெரியல டென்ஷனாக இருந்தோம் நாங்கள், அதை பார்த்தோம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னா நிச்சயமாக, ஏன்னா ரிலாக்ஸேஷன் தான் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியத்தை வைக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் சொல்கிற வரைக்கும், வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் நான் என் தோட்டத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கேங்க. சரி, இப்போ இது ஆறிடுச்சு, இது அரைக்கலாமா? இதில் என்னென்னா, எனக்கு சில சமயம் கோபம் வருங்க. என்னென்ன நேரத்துக்கு சாப்பிடாம அந்த தோட்டத்துக்குள்ளேயே உட்காந்துருப்பாரு. வெயில், அவ்வளோ வெயில் சுள்ளுன்னு இருக்கும், ஆனால் கூட அங்கே போய் உட்காந்துப்பாரு, தண்ணி ஊற்றுவார், அப்படியே வருடி கொடுப்பாரு, அது காயாமல் பார்த்துப்பாரு. நாங்கள் எங்கேயாவது வெளியூர் கச்சேரி போயிட்டு வந்தோம்னா எனக்கு சொல்லுவோம், என் பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, நான் கூட சொல்லுவேன், பிள்ளைங்களை பார்க்காம ஓடுறீங்களே மேலே போய் நீங்கள் தொட்டியை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதை பார்க்காம இருக்க முடியாது, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறி போவார். அவ்வளவு செடிகளை நேசிக்கிறாரு. ஊருக்கு போனால் கூட கிராமத்தில் சும்மாவே இருக்க மாட்டாருங்க, அவ்வளோதான். அதாவது இவர் தானா அவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. மேடையில் கம்பீரமாக உட்காந்து பாடக்கூடிய இவர் தானா அவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அவ்வளவு சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை தோல் மேலே போட்டு மண் வெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவார், இடத்த சும்மாவே விட மாட்டார். என்னென்ன செடிகளை நட்டு வச்சிருக்காங்கன்னு நான் புஷ்பணத்துக்கு போகிறேன், அது உங்களுக்கு எடுத்து காமிப்பேன், அப்போ தான் புரியும் என்னென்ன செடி அவர் நட்டு வச்சது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அதை அரைச்சிடலாங்களா? இப்போ பாருங்க, அரைச்சதை பார்க்கலாம் பாருங்க, நல்ல மணம் வருதுங்கப்பா. இந்த உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, நல்ல மணம். இப்போ பெரண்டை வந்து ரேர், சென்னையில இருக்கிறவங்களுக்கு இல்ல சிட்டியில பெரிய டவுன்ல இருக்கிறவங்களுக்கு பெரண்டை வந்து கிடைக்கிறது கஷ்டம். கிராமத்துல இல்ல சின்ன டவுன்ல எல்லாம் கிடைச்சிரும், இந்த வேலியோரமா காய்ச்சி கிடக்குங்க. அதுக்கு என்ன பண்ணும், கீரைக்கார மாட்டை கொஞ்சம் சொல்லி வச்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அதிகமாவே சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. அது என்னன்னா அவங்களுக்கு 3 நாளாக குறைஞ்சது சாப்பிடுங்க. பெரண்டை துவையல் ரெடி இல்லையா? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? உப்பு புளி காரம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது நான் செஞ்சேன்றதுக்காக சொல்ல, நீங்க அதை செஞ்சு பாருங்க. சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள்,
வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.